பாலிவுட்டில் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சூர்யா. பாலிவுட் இயக்குனராக இருக்கக்கூடிய ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹராவோட இயக்கத்தில் முதல் இந்தி படத்தை நம்ம சூர்யா நடிக்க இருக்கிறதுக்கான ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டூடியோ கிரவுனோட சாப்பில் ஞானவேல் ராஜா தயாரிக்கிற கங்குவா படத்தில் நடிச்சிட்ருக்க நம்ம சூர்யா சிறுத்த சிவா இயக்கத்தில் வெளியாகிற ஒரு வரலாற்று பின்னணியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பேன் இண்டிய படமாக இந்த படம் தயாராகிட்டுருக்கு. அடுத்த வருஷம் இந்த படம் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் கூட இந்த படத்தோட பிரம்மாண்டமான பொருட்செலவை எல்லாம் பார்க்கும்போது படம் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா அவர்கள் சுதா கங்காராவோட படத்தில் நடிக்க போகிறாரா இல்லை வெற்றிமாறன் சாரோட வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறாரா அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை படத்தோட பார்ட் 2க்கான ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கிறதால நிச்சயமாக அவர் வந்து இந்த படத்துக்கான நேரத்தை இப்போ ஒதுக்க மாட்டார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சரி, சுதா கங்காரா படத்துக்கு போவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த விஷயம் சம்மந்தமான எந்த நியூஸுமே வரல. ஸோ இதற்கிடையே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் பாலிவுட் இயக்குனராக இருக்க ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹராவோட கர்ண படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. இவர் இதுக்கு முன்னாடி ரங்குதே பசந்தி, டெல்லி 6, தூஃபான் உள்ளிட்ட தரமான படங்களை இயக்குன ஒரு பெஸ்ட் டைரக்டர். ஸோ அவரோட இயக்கத்தில் தயாராகிட்டு இருக்க இந்த கர்ணா படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பயங்கர பிஸியாக போய்கிட்டு இருக்குன்ற நேரத்தில் தான் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் என்ட்ராகிறார் அப்படிங்கிற செய்தியும் தற்போது வெளியாகிருக்கு. ஆனால் இது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டு ரெண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நம்ம சூர்யா நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.